யூவர்ஸ், அஸ்லாம் வலைக்கும். பரோட்டா சால்னா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சட்டியில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி, நாலு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து 3 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் பட்டை தூள் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள்ஸ்பூன் கிராம்புத்தூள், கொஞ்சமாக கல்பாசி. நான் வந்து தேங்காயில் வந்து வெங்காயமும் வேர்க்கடலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் தேங்காய் வந்து இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பட்டையும் கிராம்பு தூளும் அதுக்கப்புறம் கல்பாசி இந்த 3 தூளும் இதோட நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். நான் கொஞ்சமாக மட்டன் எடுத்து அதை வந்து தனியாக வேக வச்சு அதை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் இதில் போடலை. உங்களுக்கு வேணால் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக சோம்பு பொடி வச்சுருந்தேன் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1.5 டேபிள்ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சால்னா நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பரோட்டா சால்னா சூப்பராக ரெடி. சப்பாத்தி இட்லி எதுக்கு வேணாலும் இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் பா.